ரோஜா எபிசோட் நேர்களுக்கு வணக்கம். ரோஜா எபிசோடில் அடுத்து என்ன ஒரு அற்புதமான காட்சி நடக்கும், இதுதான் சின்ன ப்ரமோவை பார்க்க போகிறோம். நம்ம அணு வந்து வயத்தச்சில் தவிக்கிறாங்க. ஏன்னா அந்த செண்பகத்தை கூட எப்போ பார்த்தாலும் கல்பனாவும் ரோஜாவும் தான் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறாங்க. அதுவும் சமைக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு பேசுகிறாங்க. இவ்வளோ எப்படி இருந்தாலும் பிரெயின் வாஷ் பண்ணி ரோஜா தான் தன் மகன்னு செண்பகத்தை பற்றி சொல்ல வச்சுருவாங்கன்ட்டு நம்ம அணு வந்து வயத்தச்சில் தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அணு இருந்துக்கிட்டு பாட்டி கிட்ட போய் சொல்கிறாங்க, பாட்டி இது மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் ரோஜாவும் கல்பனாவும் எப்போ பார்த்தாலும் இந்த செண்பகத்தை வந்து தனியாக இருக்க மாட்டேன்றாங்க. அவங்கள வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதே நிலமாக போயிடுச்சேன்னா அதுக்கப்புறம் என்னை வந்து செண்பகம் வந்து ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் யார் முன்னாடியும் நான் மகையே இல்லை, ரோஜா தான் என் மகன் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்ட்டு நம்ம பாட்டி கிட்ட அணு வந்து கதறி சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாட்டி இருந்து நீ எதுக்கும் கவலைப்படாதே, நான் போய் பேசுகிறேன்ட்டு. இப்போ பாட்டி வந்துட்டு ஏன்டி கல்பனா அவளை வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா, அவளுக்கு வந்து அப்படி இப்போ அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணி இருந்தால் அவளுக்கு வந்து எப்படி பழைய ஞாபகம்லாம் வரும், அதுக்கப்புறம் யார் மகளாக சொல்லுவா, நீங்கள் பண்ணுறத பார்த்தா ரோஜா தான் மகளாக சொல்லுவாளே நம்ம பாட்டி வந்து அப்படி கொந்தளிக்கிறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் உண்மையான மகள் ரோஜா தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.